நிச்சயதார்த்த பத்திரிகையை படிக்க போறேன், எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. வேங்கட ரத்னத்தின் ஒரே பையன் குமாரன் வீராவுக்கும் உங்க பொண்ணு திருமதி மதுபாலாவுக்கும் திருமணம் செய்ய பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சுப முகூர்த்தத்தோட நாளும் கிழமையும் மணியும் அதாவது 5/1/2020 அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:40 நடைபெற உள்ளது. அதாவது விடிஞ்சா வியாழன். இந்த கேமரா தான் உங்க பையன் நினைச்சு போட்டு வைங்க சார். நீங்க போட்டு வைக்கிறீங்களா? என் பையன் அழகா காட்டினா போதும், தேவையில்லை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. தம்பி பாத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு உள்ள சாப்பிட கூட்டிட்டு வந்துடும். இந்தா மேடம், மேடம் ஊத்தாதீங்க, ஊத்துற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. ஏன்பா கையை வலிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் எடுப்பா. ஓகே மேடம், ஸ்லோவா ஊத்துங்க, அப்பதான் ரோஜா பூலாம் தெரியும். டேய் சீக்கிரம் முடிங்கடா. ஏய் வேலை ஏதோ இங்க வா மாமா. ஏய் அது வாழை தாரி ஏற்கனவே 5 வாங்கி வச்சிட்டேன். என்ன புரிஞ்சு எனக்கு எப்படியா இருந்தாலும் எல்லாம் உங்க வீட்டுக்கு தானே வரப்போகுது. ரமேஷ் இப்ப என்ன மாமா? ரவி சார் தட்டு கல்யாணதும் வாய்க்கு வேலை இல்லாம போச்சு, ஏதாவது வேணுமான்னு கேட்டு தட்டுல ஏதாவது போடு. ஏங்க ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததா? அதெல்லாம் இருக்கட்டும், வரதட்சணையை பத்தி கேட்டவுடனே ஏன் இப்படி கோபப்படுறாரு? குடும்பம் நல்ல குடும்பம், ஒன்னு தேவதை மாதிரி இருப்பாங்க, அதான் எங்க மாமாக்கு வரதட்சணை. போய் வேற எடுத்துக்க, உன்னை விட பயங்கரமா அழுவான் போ. என்ன சார் வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, ஏற்கனவே சாப்பிட்டீங்களா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத உனக்கு? சரி போங்க போங்க. டேய் மாமா, இந்த கல்யாணம் ராத்திரி இருந்தா பரவாயில்ல, விடிய காலையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா மாமா, ஒரு சிகரெட்டு கூட. எனக்கு பழக்கம் இல்லை மாமா. நான் இல்லனா எங்க மாமா ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாரா. நீ இருந்தா எனக்கு கஷ்டம். எங்க இருக்க? வந்துட்டோம்டா, அருண் வீட்டுல இருக்கோம். இன்னும் 2 ஸ்டாப் இருக்கு, சரி பிக்கப் பண்றதுக்கு மாமா அனுப்புறேன். ஓகேடா மாமா. சீக்கிரம் முடிங்க, ஐயர்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. அம்மா விஜயா. சொல்லுங்கப்பா. பெரிய மாமா எப்படி இருக்காரு? கஷ்டம்னு சொல்லிட்டாங்களாம்ப்பா, பொழைக்க மாட்டாங்களாம். ஐயோ, காலையில கல்யாணம்,
ஆனா அவங்க பாட்டியே பாரு, நம்மள இப்படி டென்ஷன் பண்றாங்களே. முட்டாள் தனமான சென்டிமென்ட் பா. இப்போ இதெல்லாம் யார் பாக்குறாங்க? உனக்கெல்லாம் தெரியாதுமா, நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இவளுக்கு எதுவும் தெரியாது. தேவை இல்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நல்ல காரியத்துக்கு பெரியவங்க தடையா இருக்க மாட்டாங்க. முதல்ல காஃபியை குடிங்க. சரி மணி, உள்ள போமா. ஆமாப்பா. அருள் பெருமாளே பாக்கியமே தந்தருள். மாமா தள்ளுங்க மாப்ள, விஷ் யூ ஹேப்பி மேரேஜ் லைஃப். ஏய், ஒரு போட்டோ எடு. பாக்கியமே தந்தருள் கோவிந்த கோவிந்த என தொழிவே மனசாளரு பெருமாளே பாக்கியமே தந்தருள். நல்லா இருக்கு. என்ன வேலாயுதான் விரல்ல மினுமினுக்குது? இந்த வருஷம் நல்ல விளைச்சல்ற. அதான் பார்த்தாலே தெரியுது, பரபரப்பா இருக்கீங்க. யாரோட கல்யாணமா இல்ல, ஏனோ தானே இருக்க. என் மாப்பிள்ள கல்யாணம் இது கூட இல்லனா எப்படி? எவ்வளவு குடுக்குறாங்க? அட, அது என்னவோ ஏதோ யாருக்கு தெரியும். ஒன்னு வேலைக்கு போகுதா? ஏண்டா கேள்வி கேக்குறத விட்டு சாப்பிட மாட்டியா? உன்னை விட பெரியவன். ஏண்டா அங்க ஏண்டா வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? வந்து சாப்பிடுங்கடா. அங்க யாரா இருக்கா? அங்க யாராவது இருந்தா அமைதியா இருப்பாங்க. யோ, இதுல உப்பு கம்மியா இருக்கு பாத்துக்க. ஆ ரவி சார், ஒரு போட்டோ எடுங்க. பிரகாச மாமாவோட சின்ன பொண்ணு. உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தங்கச்சி முறை. மாமா, மாப்பிள்ள உனக்கு என்ன வேணும்? அண்ணன் முறை வேணும். அவன் தாத்தாவோட தம்பி என்ன வேணும்? தாத்தா அவரு மருமகளோட தங்கச்சி பொண்ணு தான் இந்த பொண்ணு. உனக்கு தங்கச்சி முறை. அவ்வளோ தூர சொந்தத்தெல்லாம் யாரு மாமா பாப்பா? ஏன்டா பார்க்க மாட்டாங்க? தூரமா இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சி தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி வீடு, உன் குடும்ப வகையற என்ன? ஜவ்வாதி. அவ்வளோ அந்த வகையறா தான், ஜவ்வாதி சுஜாதா. ஆக்சுவலி அவ அம்மாவை அப்பவே ட்ரை பண்ணேன். ம், இப்போ உன் சித்தி பொண்ணு உனக்கு என்னவா? தங்கச்சி தான். அதனால தான் அவளை விட்டுட்டேன். எனக்கு புரியல மாமா. சில உறவுகள்லாம் உனக்கு புரியாது. வா போலாம். ஆ சரி மாமா. ஏமா, உன் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அந்த நாட்கள்ல உன் அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. நானைக்கு சொன்னல. ஆமா அக்கா, நல்லா இருக்கீங்களா? வாங்க ஏமா, காலையில முகூர்த்தம் இல்ல, போய் ரெஸ்ட் எடுத்தா தானே காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். போமா. சரி அக்கா. ஏண்டா உனக்கு வேற தனியா சொல்லுவாங்களா? போய் படு. டேய், மண்டபத்துல யார் இருக்காங்கன்னு பாரு. உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? வேற பாய் ஃப்ரெண்ட் லவ்வர் பிடிக்கலன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு தூரம் கல்யாணம் வந்திருக்காது இல்ல? நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஒண்ணு ஜோக் இல்லையே, ரெண்டு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நீ அதை பத்தி எல்லாம் யோசிச்சிருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். அது சரி சரி விடு மது, அழாத. நடந்தது ஏதோ நடந்துருச்சு, இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்?
இங்க எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ போ. ப்ராமிஸ், இங்க எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி போ. எப்பா இந்த பேக் என்னோடதுதான். உங்களோடதான். ஏய், என்னோடதுன்னா என்னோடது இல்ல, அம்மாவோட சாரீஸ். பேக மறந்துட்டாங்களா, டிரைவர் கொடுத்துட்டு போனா. என்னாச்சு? நானும் எங்கே போகல, உங்களை மாதிரிதான். என் ஃப்ரெண்ட் ஒரு மேக்கப் கிட் கொடுத்தான, அதை எடுத்துட்டு போனேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏதோ கற்பனை பண்ணீங்க, சரி நானும் விட்டுட்டேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இல்ல. எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றதும் நம்புற மாதிரி இல்ல. ஆனா கல்யாணம்னா ஜோக் இல்லல்ல, நீங்களும் போய் சொன்னீங்க, நானும் போய் சொன்னேன். சரி சரி, வாங்க சீக்கிரம், காலையில கல்யாணம். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா கிளம்பி போ, டிராமா பண்ணாத. என்னோடது பெர்ஃபார்மன்ஸ்னா உங்களது என்ன? டிக்டாக்கா? நானா? டான்னு சொல்லலையேன்னு சந்தோஷப்படுங்க. மரியாதை கொடுத்துட்டான்னு பயந்துட்டான்னு நினைச்சுக்காதீங்க. உள்ள ஒரிஜினல் வேற இருக்கு. இல்ல, நீங்க போனா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க போனாலும் பெட்டரா தான் இருக்கும். இருக்கும் இல்ல, அது வந்து. டேய் வீரா, இங்க என்னடா பண்ற? மாமா, காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது இல்ல மாமா, நாளைக்கு இவன் உன் பொண்டாட்டி தானே? அது இல்ல. நான் இத்தனை நாள் இருந்த, ஒரு நாள் பொத்துக்க மாட்டியா? சிச்சி மாமா. ஏமா, இந்த பேக் உன்னோட தானே? இங்க கூட புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? இவன் வான்னு சொல்லுவாமா, ஆனா நீ இப்படி வந்தது எனக்கு பிடிக்கல. அது இல்ல, போதும், விடு, போங்க மாமா, போங்க. உள்ள போமா, இந்த பேக்கை எடுத்துட்டு போ, திரும்ப வரும்போது பேக்கோட வராத, நல்லா இருக்காது. மாமா, அந்த ரூம் இல்லடா, இந்த ரூம் போடா உள்ள. மாமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. என்ன சொல்ல போறா? அந்த பொண்ணை என்ன பண்ண போறேன்? சின்ன பொண்ணுடா, டைம் ஆகும், அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. அது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொன்னேன், உள்ள போடா. என்னாச்சுங்க? பொண்ணு இல்லங்க. மாமா, சொல்லுடா, எங்க இருக்க? 10 நிமிஷத்துல கிருஷ்ணா நகர், ஒரு மணி நேரத்துக்குள்ள மண்டபத்துல இருக்கணும். ஸ்பீடா வந்தா 40 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அப்ப ஸ்பீடா வா. ஓகே. ஏண்டா டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆவாத. அந்த பொண்ணு போயிருந்த ப்ராப்ளம் சால்வ் இல்ல, அந்த பொண்ணு போலேனா? போக போறதில்ல, நீங்க இங்க இருந்தா தாலி கட்டிடுவேன். நானும் எங்க போக போறது இல்ல, தாலி கட்டுங்க. இங்க பாரு, பாக்குறேன். சரி கேளு. கேட்டுட்டு இருக்க, சொல்லுங்க. கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. சாரி, ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசி தீர்த்துக்கலாமா? என்ன இருந்தாலும் நான் பொண்ணு, நான் போயிட்டா எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னோடது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, தாங்க மாட்டாங்க. அதை விட அதிகமாக என் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. அவருக்கு ஏற்கனவே லோ பிபி. அப்படின்னா இந்த காலத்தில் பொண்ணு பையன் அப்படிலாம் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் ஓடி போயிட்டாலும் ஓடி போயிட்டேன்னு தான் சொல்லுவாங்க.
எங்க அப்பா அம்மாவும் பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு தலை குனிவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்களும் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி தான், ஒழுக்கங்கட்ட ஃபேமிலி இல்லை. உங்க அப்பாவுக்கு லோ பிபினா எங்க அப்பாவுக்கு ஹை பிபி, மண்டபத்தை ரெண்டாக்கிடுவாரு. சோ நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலிலயும் சேம் ட்ரீட்மென்ட், சேம் ஜட்ஜ்மென்ட், எந்த வித்தியாசமும் இல்ல. என்ன ரெண்டு கேஸும் சேம், 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு எப்படி தனியா வெளியில போவா? நீங்க எப்படி வேணாலும் போகலாம். நீ ஒண்ணு அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. என் ஃப்ரெண்ட் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான், 1 hourல இங்க இருப்பான். உன்னை சேஃபா எங்க டிராப் பண்ணுமோ அங்க டிராப் பண்ணிடுவான். இல்ல நான் போக மாட்டேன், வேணும்னா நீங்க போங்க, இல்லனா நடக்கிறது நடக்கட்டும். சரி நடக்கட்டும், எனக்கு ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஓஹோ, பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? சின்ன ப்ராப்ளம்க்கே கல்யாணத்தை விட்டு ஓடி போறீங்களா? ஆமா, சின்ன ப்ராப்ளம்னால தான் கல்யாணத்தை விட்டு ஓடி போறேன். இது போய் சினிமா ஸ்டோரி தானே? என் கதை சினிமா ஸ்டோரி பொய், நல்லா இருக்கு. நீ போறதா இருந்தா போ. சரி, நம்ம கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். சினிமா கதைன்னு சொல்ற, இது ஆயுதெழுத்து சித்தார்த் திருஷா. இது ரொம்ப அநியாயம், இந்த அளவுக்கு சீட் பண்ணணுமா? ஹலோ, என்ன சீட்டிங் கீட்டிங்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ற? ஏதோ எனக்கு அதை சொல்ல பிடிக்காம சினிமா கதைய சொன்னீங்க. ஜெனினா உங்க கதையை சொல்லி உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லியிருந்தா நானே போயிருந்திருப்பேன். ஆனா இப்போ பாரு, ரொம்ப நல்லா பண்றமா. இப்ப நான் ஜெனியோட கதையை சொல்றேன், நீ போறியா? அப்படின்னா அதுல உண்மை இருந்து நான் போனா ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா நான் போயிடுறேன். ஆக்சுவலா அது அன்னைக்கு பப்ல. ஒரு நிமிஷம், இப்ப சொல்றது எந்த சினிமா ஸ்டோரி? அதானே, நான் என்ன சொன்னாலும் சினிமா ஸ்டோரி தான். ப்ராமிஸ் பண்ணுங்க. ஒரு பொய் கூட கதையில இருக்க கூடாது. என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணவா? டேய் பைத்தியக்காரா, என்ன குடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு புரியுதுடா, நீ குடிச்சா உனக்கும் புரியும். ஒத்துக்காத வரைக்கும் நல்லா தான் இருக்கும். வேண்டாம், இதோட போதும், நிறுத்திக்கும். டேய் இவங்க பேசுறது எதையும் கேட்காத, இன்னைக்கு என்ஜாய், ஃபுல் என்ஜாய். இப்ப நாகினி டான்ஸ் ஆடி இந்த டான்ஸ் ஃப்ளோரிய கலக்க போறோம் பாரு. இவனை பார்த்து கத்துக்கிடா, இவனை பண்ண மாதிரி ரசனை இல்ல. என்ன மோந்து பார்க்க வந்த? டேய் வீரா, டேய் வீரா, டேய் வீரா, என்னாச்சு வீரா? டேய் என்னாச்சு? ஹலோ பிரதர், எங்க வேணாலும் அடிங்க, ஆனா முகத்துல மட்டும் அடிக்காதீங்க பிளீஸ். நீங்க என்ன எங்கேயும் பார்த்தது இல்லையா? யாரா நீ? எனக்கு அப்ப என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. நான் இறந்துருவனும் பயந்துட்டேன். அப்பதான் அவ வந்தா. சிஸ்டர், டேக் ஹிம் டு ஓடி ப்ளீஸ். ஹலோ, தெரியாதத தெளிவா தெரிய வச்சாங்க. என் உயிர் அவங்க தான் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? அந்த நேரத்துல நான் பார்த்தது வேற யாரும் இல்லை. டாக்டர் கிருஷ்ணவேணி, கிடுகு. ஃபெயில் பண்ணது போதும், கண்டினியூ பண்ணுங்க. சந்தோஷமா? அவங்கள விடக்கூடாதுடா, அவங்களை கண்டுபிடிச்சு நம்ம யாருன்னு காட்டணும். அவங்களுக்கு இல்லடா, உனக்கு தான் முதல்ல காட்டணும். நான் என்ன வேணும்னே வாட பண்ண, தெரியாம சண்டை நடந்துருச்சு. டேய் வீரா, நேத்து நடந்தது ஃபைட் இல்லடா,
அவங்க நம்மள அடிச்சாங்க, அதுக்கு தான் இப்ப ஹாஸ்பிடல் வந்திருக்கோம். சண்டை நடக்கல. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ எதுவும் பண்ண வேணாடா, நான் பண்றேன். நீ அவ்வளவு சொன்ன குடிக்காதடா குடிக்காதடான்னு நான் மோந்து போக வரல. டயலாக் பேசினா கொஞ்சம் அந்த பக்கம் போங்க. சரி போறேன். அப்படின்னா இந்த பக்கம் இப்ப எப்படி இருக்கு? பெட்டர், குட், கிரேட். இவனடா பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா குடுக்குறான். ராத்திரி நீங்க அதிகமா குடிச்சிட்டு டீஹைட்ரேட் ஆயிட்டீங்க. டாக்டர், ப்ராப்ளம் ஏதாவது? எதுவும் இல்ல. ஆல்கஹால் இன்டாலரன்ஸ். உங்களுக்கு ஜஸ்ட் ஆல்கஹால் ஒத்துக்காது, அவ்வளவுதான். தேங்க்ஸ் டாக்டர். பில்ல கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு இந்த கை ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் இவங்ககிட்டயும் பணம் இல்ல. இதே என் மைண்ட் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு டாக்டர். ராத்திரி நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க. பாட்டி கூட இதெல்லாம் கேக்குறது இல்லடா. பத்திய சாப்பாடு, பத்திய சாப்பாடு. அப்பா, டேய் பாலு, எப்படா இருக்காங்க அவங்க? அவளுக்கு என்னடா, ரொம்ப அழகாக இருக்காங்க மாமா. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அவங்க எம்பிபிஎஸ், நான் பிடெக், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படா ஒத்து வரும்? மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாமா, குழந்தை பிறந்தா உன் பேரே வைக்கிறேன். செருப்பால் அடிப்பேன். புதுசு வாங்கிக்கலாம்டா. உனக்கு அவள் தங்கச்சி, இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லு. எனக்கு தங்கச்சினா இப்போ நீ கரெக்ட் பண்ணுற. எப்படா இருக்கா? ஹலோ, டிஸ்சார்ஜ் ஆகலாமா? இங்கே நல்லா இருக்கு சைட் ஒர்க்கு. அதாவது இப்போ இதான் உன்னோட ஆஃபீஸ். உங்கள்கிட்ட இங்கேயே கொட்ட சொல்ல வேண்டியதுதான். ஹாய் டாக்டர். டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாமா? நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஆகலாம். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு. ஓகே, சரி. என்னாச்சு, டிஸ்சார்ஜ் ஆகலையா? கை ரொம்ப வலிக்குது, தூக்க முடியல. எப்போ இருந்து? இத போட்டதுல இருந்து. அது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஓ சிஸ்டர், பேஷன்ட் கிட்ட நீங்க சொல்லலையா? சொன்னாங்க மேடம். ஆனா நான் தான் பயந்துட்டு இங்கே இருந்துட்டேன். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆயிடுங்க. வயித்து வலி வந்துருச்சு. ஏன்னு தெரியல, என் இதய துடிப்பு எனக்கே கேக்குது. ராத்திரி ஃபுல்லா சரியா தூங்கல, ஒரே ஹெட்ஏக். டிஸ்சார்ஜ் ஆயிடுங்க. அடையன்னானது இப்போ, அடையன்னானது இப்போ, அடையவலை எனக்கு மேட்சு, நிச்சயம் எனக்கு மேட்சு, எம் பல்சாயத்தி போச்சு. மனசுக்கு பிடிச்ச இந்த லீலா, ஓ பாபி டாலு கல்லா. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நல்லது. சரி, லஞ்ச். ஜோக் சொல்லு. ஹா? ஜோக் சொல்லு. எனக்கு சிரிப்பந்தா, நான் உன் கூட லஞ்ச்க்கு வரேன். இல்லேனா வர மாட்டேன். 10 செகண்ட்டா. 1 2. ஆ, ஒரு பையன் யானையும் ஒரு பொண்ணு கொசுவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ். ஆ. ம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆ. அப்படியே காத்து வீச பூக்களோட அருமையான வாசம், உடம்பு முழுக்க தெரியாத ஏதோ.
யானை உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கொசு பால் கிளாஸ் வச்சுக்கிட்டு உள்ள போதே வெளியே வருது, உள்ள போதே வெளியே வருது. ஏன் யானையை பார்த்து பயந்துருச்சா இல்லைன்னா பால் கிளாஸ் வெயிட்டா இருந்ததா? ஆஹா இல்ல மேடம், யானை கொசு கடிக்க கூடாதுன்னு உள்ள ஆல் அவுட் வச்சிருக்கோம். அப்படியா, ஆல் அவுட் வச்சிருந்ததா? ஆல் அவுட் வச்சிருந்ததா? யானை ஆல் அவுட் வச்சிருந்ததா? உனக்கு எப்படி பொண்ணுங்களை வெளியில கூட்டிட்டு வர்றது பழக்கமா? இல்ல இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் மட்டும் அதுக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலான்னு. ஏ, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்ல இல்லையா, ஐ மீன் இருக்கு, பண்ணிப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ, தாஸ் ஆர்டிஸ்ட் பேசுறேன், சொல்லுங்க. 5000 ரூபீஸ்னா ஓகேங்க. டே பாலு, நம்ம இதுலடா பெஸ்ட். ஓகே, அதை விட கம்மினா கொஞ்சம் டே டே பாலு, நம்ம இதெல்லாம் பெஸ்ட். நம்ம நிறைய விஷயத்துல பெஸ்ட் மாமா. எக்ஸாம்பிள்னா எதை சொல்றது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு சீப்பாலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. நாம அடிச்சா இந்த சரக்கு தான் அடிக்கணும். 5500 பிராண்டட். நாமன்னு சொன்னல, நான் இதுல பெஸ்ட். நீ நிறைய விஷயத்துல பெஸ்ட் மாமா. அப்ப என்னன்னு சொல்ல மச்சான். இனிமே சொல்ற மாமா. டே பாலு, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஏன் மேலேயே ரொம்ப பொறாமையா இருக்குடா. சில டைம் மைண்ட் இப்படிதான் கண்ணா பின்னான்னு யோசிக்கோ. இதுல ரெண்டு பெக்கு போட்டுன்னு வச்சுக்க, எல்லாம் கரெக்ட் ஆயிடும். 5500 மேல கம்பிக்கு போச்சா? பார்த்து பார்த்து. ஹலோ, நைட் டின்னர். வந்துடுறேன்.
ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 24 நிமிஷமா. நானும் 25க்கு முன்னாடியே வந்துட்டேன். வர வழியில ஸ்வேதாவை டிராப் பண்ணேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சார், மெனு கார்ல டிராப் பண்ணியா? இல்ல, பைக்ல தான். வீரு, அது என்னன்னா, அவங்க உன் கூட பைக்ல, அவங்க இப்படி உட்கார்ந்தாங்களா இல்ல இப்படி உட்கார்ந்தாங்களா? இப்படியே உட்கார போறாங்க, சைடாக தான் உட்காந்தாங்க. உண்மையை சொல்லு. அதாவது இப்பெல்லாம் பொண்ணுங்க ஜீன்ஸ் போடுறாங்க இல்லையா, சைடில் உட்காரத விட கம்ஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. உனக்கு தெரியாது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நான் எவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு. நானும் சீரியஸாக தான் இருக்கேன். அவள் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாரி, நான் ஒரு செகண்டில் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அழகா இருப்பாங்களா? ஓ, அளவுக்குலாம் ஒன்றும் அழகில்லை. ஆனால் அழகா இருப்பாள். கிருஷ்ணா, 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 ஒரு நிமிஷம் நில்லு. கிருஷ்ணா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ப்ளீஸ், இங்க பாரு. என்ன இது சில்லியா? உள்ள உட்காந்து பேசலாம் வா. ப்ளீஸ். பாப்பா ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றா, குடுத்துரு. யூ, ஏய் இடியட், விடு, போகட்டும். அம்மா அப்படி சொல்லிட்டு போறா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ என்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற. நான் அண்ணின் இல்லை, அதில் வர அம்பி. என் பிளேஸில் ஸ்வேதா இருந்தா இப்படி தான் பண்ணியிருப்பியா? இப்போ என்னங்கிற, அவனை போய் நான் அடித்தா உலகத்தில் எல்லாரோடையும் நீ தான் ரொம்ப முக்கியம் அர்த்தமா? ம். இதுவும் உடஞ்சு போகலாம். டேய், செத்த பொம்மையாண்டா அடிக்கணும், வாங்கட போலாம். ஜாக்கிரத, சரியா கொடுத்த ஒவ்வொருத்தனுக்கும். ரொம்ப காயமா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க போறியா என்ன? பார்த்துதான் அடிச்சேன். அவங்களுக்கு இல்ல, உனக்கு. ஃபைட்டுனா வில்லனுக்கு மட்டும்தான் அடி விழுமா? ஹீரோஸுக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடி விழுவோம். போலாமா? ம். உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற. ம். பரவாயில்ல, ப்ளீஸ் கம் இன். ம்.
அது வலிக்காத இல்ல, ஜஸ்ட் அ டின்ச். I'm sorry. Hey, sorry இல்ல எதுக்கு சொல்றேன், இப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் என்னால தானே. I'm really sorry. இதெல்லாம் சின்ன சின்ன காயம்தான், இதுக்கெல்லாம் எதுக்கு நீ சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எந்த டவுட்டும் இல்லாம ஹாப்பியா இருந்தா போதும், சரியா? ஃபினிஷ் பண்ண. நமக்குள்ள இது நடக்கும்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? நீ எதுவும் பிளான் பண்ணலல்ல? இது பிளான் பண்ணி வந்த காயம் மாதிரி தெரியுதா? நீ டாக்டர் தானே? ஐம் சாரி, நான் தேவையில்லாம அதிகமா யோசிக்கிறேன். நீ எதுவும் யோசிக்கவே இல்லையா? நான் எதுவும் யோசிக்கல, எனக்கு ஒரே யோசனை தான். ஐயோ, நான் இதுக்கு மேல எதுவும் பேசல. ஜிப். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, என்னால் ஏன் அமைதியாகவே இருக்க முடிய மாட்டேங்குது? எனக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் என்ன வருது? உனக்கு எந்த டவுட்டுமே இல்லையா? ஐயோ, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. இல்லை, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன், எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. ஏன் இவ்வளோ கோவப்படுற? கோவமா? எதுக்கு கோவம்? எனக்கு டென்ஷனா இருக்கு. I'm unable to do all this. கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம்ல? நான் புரிஞ்சிட்டேன் தானே. பாரு, ஒரு பொண்ண கஷ்டப்படுத்த கூடாது. அவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணு. அதான் நான் புரிஞ்சிட்டேன்ல. சைலண்டா இது ஒத்துழைக்கல. என்னதோ, நான் கெட்டவள ஆயிட்டேன்ல. அட, நான் எப்ப அப்படி சொன்னேன்? லீவ் ஃப்ரம் ஹியர். ஹே கிருஷ்ணா, அது ரைட் நவ. Right now. சிவா, இது சரியில்லை. என்ன நீ பண்ற வேலை? படிக்கிறது நல்லது தானே? தப்பான புக் எதுவும் படிக்கலையே. நீ என் இடுப்ப பார்த்த? வாட்? நடிக்காத. நீ பார்த்த? இல்ல. நீ பார்த்த? அட, இல்லன்றல்ல. நீ பார்த்தன்னு சொல்றல. நீ பார்த்த? நீ பார்த்தத நானும் பார்த்த. மனசுக்கு கெடுதல் இந்த பொன்னாலே தெரிஞ்சும் போய் விடுவனம் மாலே. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. பகபக புட்டின்னு நினைக்காதே, கடைசியில கருவேப்புலாவோமே. ஆடுன ஆட்டம் சலிக்காது மாமா, அர்த்தம் புரியாத புதுதானே மாமா. செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு மாமா, காட்டிடுவாங்க சினிமா தான் மாமா. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. திங்கவும் முடியல, துப்பவும் முடியல. திங்கவும் முடியல, துப்பவும் முடியல. திங்கவும் முடியல. மனசுக்கு கெடுதல் இந்த பொன்னாலே தெரிஞ்சும் போய் விழுவனம் மாலே. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. பகபக புட்டின்னு நினைக்காதே,
கடைசியில கருவ புலாவோமே. ஓடவும் முடியல ஒளியவும் முடியல, ஓடவும் முடியல ஒளியவும் முடியல, திங்கவும் முடியல துப்பவும் முடியல, திங்கவும் முடியல துப்பவும் முடியல, திங்கவும் முடியல. பால் 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 நிறைய இடத்துக்கு போனோம், சீக்கிரம் எடுத்துருவா. ஏய் அப்ப நீங்களா இந்த மத்தியான நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பால் வித்துட்டு இருக்கியா? படத்துல பால் விக்கிறவன் கேரக்டர் அதான். சீ வாய் மூடு, இன்னும் இதை விட்டு நீ மாறவே இல்லையா? நீ எல்லாம் என்ன பண்ண போறியோ? பால் பால் பால். அது சாமி கும்பிடும் போது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டு. என்னது? பைக்ல போயிட்டு இருந்தப்பா சாய்பாபா கோவில் வந்தது, பாபாவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் போல இருந்தது, கையெடுத்து கும்பிட்டு பாக்குறேன் கீழே இருக்கேன். உங்க அப்பா ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பாக்கெட்ல கை விட்டு சும்மா போறதுக்கு அதனப்பா? ஏண்டா வண்டில இருந்து கீழே விழுந்தா இப்படிதான் அடிபடுமா? ஏன்பா காயத்தம் எல்லாம் எழுதி இருக்கா என்ன, எப்படி அடிபட்டுச்சுன்னு? என்னடா வாய் அதிகமா இருக்கு, கல்யாணம் மட்டும் வீட்டுல இருந்தா இந்த மாதிரி எந்த காயமும் படாது. என்ன பேசுறீங்கப்பா, நீங்க பேசுறதுல லாஜிக் இருக்கா? இந்த லாஜிக் எல்லாம் பேசாத, நானும் இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கடான்னு. அப்பா நான் சொல்றது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், நான் ஒன்றும் குழந்த கிடையாது. இல்லை நீ எப்படா பெரியவன் நான் சம்பாதிக்கிறேங்கிற திமிரில் பேசாத. நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நீ 1 ரூபா தான் சம்பாதிக்கிற, புரியுதா? அதை ஞாபகப்படுத்த தான் இங்கே வந்தீங்களா? இல்லை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு? நான் உன் வயசாக இருக்கும்போதே நீ பிறந்து அரை பேண்ட் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த, இல்லை எதுனா ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு, எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லைன்னா சந்தோஷம்தான், இருந்தால் தான் பிரச்சனை. என்னடா இப்போ உங்க கதை என்ன? அதான்ப்பா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு தான். இங்க பாருமா. எந்த ஊர்மா நீ? வாணியம்பாடி. வாணியம்பாடியா? வாணியம்பாடியில எந்த குடும்பம்? குணா ராஜாராம் குடும்பம். நம்ம ராஜாராம் குடும்பமா? என்ன ஒரு பொருத்தம். இங்க பாருமா, இப்படி அப்பம் பணத்தை செலவு பண்ணிட்டு சுத்துறவனுக்கு பதிலா ஒரு நல்ல பையனா பாருமா. போயிட்டு வரண்டா. போயிடுங்க, வரவே வராதீங்க. கிருஷ்ணா சொல்லு. டாடி கிட்ட நம்மளை பத்தி சொல்லிருக்க. ஒரு வாட்டி டாடி வந்து பாக்குறியா? காப்பாத்திட்ட கிருஷ்ணா. அப்படின்னா நீ ரெடியா? பக்கா. எப்ப வரணும்? ஆட்டுக்குட்டிய காப்பாத்தங்க போனியா? ஓ ரத்தத்தை அங்க சிந்தினியா? ஜீசஸ் ஆண்டவரே, சீக்கிரமா பூமியில தோன்றுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கடா. இப்படி டென்ஷனாக இருந்தால் தான் நீ தோசை போடுவேன். தோசைனா என்ன? கிட்டு கிட்ட தப்பாக பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்டா. உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக. இப்போ நீ போகிற இடத்துல குறைஞ்சபட்சம் 15 பேர் இருப்பாங்களா? ஆ இருப்பா. அதில் நீ வடிகட்டின முட்டால இல்லை, அறிவாளியை செலக்ட் பண்ணி புகழ்ந்து பேசு. அவரும் உன்னை பற்றி ஏதாவது நல்லதாக பேசுவார். நீ அவரை உயர்த்த உயர்த்த அவரும் உன்னை உயர்த்தி பேசுவார். நீ அவரை புகழ்ந்தினா அவரும் உன்னை புகழ்வார். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் பெஸ்ட்டுன்னு புரிஞ்சிடும். என்ன டவுட்டாக இருக்கடா? அப்போனா நீ என்னை சுத்தமாக நம்பலை. நம்பிக்கை இருக்காத இடத்துல காதல் இருக்காது, காதல் இல்லைன்னா நானும் இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா இல்லை, ஆனால் ஊனாலாம் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நம்மளை பற்றி யாராவது பெருமையாக பேசணும்னா நாமளும் யாரையாவது பெருமையாக பேசணும். பேசணும், பேசி ஆகணும், பேசியே தீரணும். ரொம்ப பண்ணாத. ஷர்ட் நல்லா இருக்கா? மொக்கையா இருக்கு. சீக்கிரமா பூமியில தோன்றுங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இப்போ இன்னும் சுய நினைவுக்கே வரலையா? இப்போதைக்கு வராது, இன்னும் நேரம் ஆகும். வெல்கம் சார். ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? பாலு தான் மாத்திக்கிட்டு. அதிகமா பேசாத ப்ளீஸ். ஆ சரி, லெட்ஸ் கோ. அப்பா வீரு. வணக்கங்க. ரொம்ப பேசாத. டோன்ட் வரி, நான் சைலண்டா இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பீஸ். ஓ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அங்கிள் ஓன். ஓ இவனும் தான் தேவி பில்டர்ஸ். நம்ம தேடுறவன் இவன் தான் நினைக்கிறேன். ஆரம்பி ஆரம்பி தேவி பில்டர்ஸ். மார்க்கெட்டில் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? தேங்க்ஸ். அதை முதல்ல அப்பா தான் ஆரம்பித்தாரு, இப்போ நான் அதை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டியா கிருஷ்ணா சொல்லியிருக்கா நீங்களே ஓன ஆரம்பிச்சிங்கன்னு. தட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங்.
கன்ஃபார்ம் மச்சான், இவன் தான் அவன். அது பெருசில்ல. வாட் யூ டூயிங் இஸ் ரியலி கிரேட். இப்போ மார்க்கெட்டில் நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி நிற்கிறவங்க தான் திறமசாலி. அது நீங்கள் தான். இந்த புஷ் கலிஃபா, மியா கலிஃபா, இந்த மாதிரி பெரிய பில்டிங்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் உங்களால் தான். உங்கள் வரலாறை பற்றியெல்லாம் பேசணுன்னா சின்ன வயசுலேருந்தே என் மாப்பிள்ளை எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ட். மாப்பிள்ளையா? ஆ, எங்கள் மாப்பிள்ள. சின்ன வயசுலேருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். சாரி கிருஷ்ணா, நான் அவரு யாருன்னு கூட தெரியாம. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அந்த பாலு தான். இல்ல, நீ வேணும்னு தான் பண்ற. தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் லைஃப்ல ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, இப்போ என்ன ஆயிடுச்சு? எதுக்கு என்ன ஏமாத்தின? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் சொல்ல. எனக்கு தினமும் ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணா லவ் யூ டூன்னு தானே ரிப்ளை பண்ணுவேன். ஆனா நேத்து என்ன பண்ண? நேத்து நேத்து மறந்துட்டேன். குட் நைட் மெசேஜ் பண்ண எனக்கு தெரியல. அது குட் பைன்னு. ஏன் தேவையில்லாத விஷயம் யோசிச்சு சந்தேகப்படுற? டவுட்டே இல்ல, நீ தான் தெளிவா சொல்லிட்டியே. கடவுளே, நீ இப்படியே இருந்தேன்னா லைஃப் லீட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன சின்ன பொண்ணாக்கி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன சின்ன பொண்ணு மாதிரி? சின்ன பொண்ணு தான் நீ. என்னால ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, சரி, அதை புரிஞ்சுக்காம நீ சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டே போற. உனக்கு என்ன வேணும்னு உனக்கே கிளாரிட்டி இருக்கா? கிருஷ்ணா அண்ணா, நான் ஏதேதோ சொல்ல வந்து நான் என்னென்னமோ பேசிட்டேன். கிருஷ்ணா, அது இல்லை, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. சாரி கிருஷ்ணா. முந்திரி ரெடி, முறுக்கு ரெடி, சிப்ஸ் ரெடி, சிக்கன் ரெடி. ஒரு லட்சம் ரூபாய் போன்றா? உனக்கு அந்த அளவுக்கு கோவம் தான் இவர் காலம் இவன் மேல காட்டு. சண்டை போட்டு இத்தனை நாள் ஆச்சு, ஒரு தடவை பேசினா என்னடா? சார், வா ரவி. மேடம் இதை கொடுக்க சொன்னாங்க, நான் வரேன் சார். அது இல்ல கிருஷ்ணா, நீ சொன்ன வார்த்தையிலே உன்னை பத்தி புரிஞ்சுகிட்ட. ஐ ஹேட் யூ. உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. நீ கல்யாணத்துக்கு வந்துராத மச்சான். அந்த பொண்ணுக்கு என்ன உண்மையிலேயே பைத்தியமா என்ன? டேய், அழுதுகிட்டு இருக்கியா? இல்லடா. என்ன மச்சான் அப்படி கேக்குறா? அவன் அழுறானா இல்லையான்னு? அவன் அழுதுதான்டா இருக்கான் மச்சான். அழுறியாடா? இல்லடா மச்சான். இந்த டைம்ல நீ அழுனடா, கண்ணுல கலங்கி இருக்கு, நீ அழுதுகிட்டு இருக்க, அழுலன்னு போய் சொல்ற. ஏன் மச்சான் அப்படி பண்ற? ஆமாடா,
அழுதுகிட்டு தான் இருக்கேன். எப்படி போடுவ? நான் பணம் அனுப்பாம அப்பா. டேய் போனை புடி. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எடுன்னு? ஸ்பீக்கர் போட்டுட்டுங்களா? தேவையில்லை. நான் சொல்றத அவன் கேட்டா போதும். அவன் சொல்றத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. டேய் கொடுத்த வாக்குக்காக எதையும் செய்யற பரம்பரை நம்ம. ஏதாவது நாடகம் ஆடின நான் சொன்னது மட்டும் நடக்கல, என்ன செய்வேன் நினைக்க தெரியாது. ஏண்டா உடம்புக்கு ஒத்துக்காத பண்ணிக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லடா. சீ வாய மூடு. நானா தான் சொல்றேன், எதுவும் இல்ல. அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போது நீ பண்ண எதுவும் இல்ல. இத மருந்து நினைச்சலாம் நீ குடிக்காத, அது கண்டிப்பா உனக்கு ஒத்துக்காது. எங்காலதான் விடிய மாமா. இவர் ஏன்டா இங்க வந்தாரு? உனக்கு என்னடாச்சு? இப்பதான் வந்தீங்களா மாமா? இல்லடா, நேத்து ராத்திரியே வந்து உன் பெட்டு கடியில படுத்தேன். நான் எப்ப வந்தா உனக்கு என்னடா, உனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்னும் ஆகல மாமா. ஒன்னும் ஆகாம தான் இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கியா? சரிப்பட்டு வராது மாமா. மாமா 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 ஒன்னும் ஆகல மாமா. டேய் சொல்லுங்கடா மாமா. மாமா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க மாமா. உனக்கு என்னடாச்சு? நம்ம ஆளு ஒரு பொண்ணை லவ் பண்ணா. லவ் பண்ணிட்டானா? அந்த பொண்ணு இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகுது. அந்த வருத்தத்துல கொஞ்சம் குடிச்சா. டேய் முட்டாள், அறிவு கேட்ட முட்டாள். அந்த பொண்ணு இல்லனா நீ விஷத்தை குடிச்சிருப்பியா? விஷமா மாமா? விஷமா? உன் அம்மா அப்பா பத்தி யோசியாடா? சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. விஷமா குடிக்கிற விஷம்? இல்ல மாமா. மாமா மாமா சொல்றத கேளுங்க. டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. அவ குடிக்கல. இவன் ஒரு பொண்ணை காதலிச்சானா? காதலிச்சான். அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா? கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்ப விஷம் குடிக்காம தான் இவனை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்களா? இங்க பாருங்க மாமா, அவன் குடிச்சான். இத தன்னடா நானும் சொல்றேன். அவன் குடிச்சது ப்ளூ லேபிள் 22 இயர்ஸ் சிங்கிள் கேஸ் லிமிடெட் எடிஷன். ஏன்னா அதுவா? ம், அது 24 இயர்ஸ் ஓல்ட். ம், ஸ்மூத்தா இருக்குமே தவிர ரெண்டு பேக்கு போட்டாலே அதிகமாயிடும். அதோட இன்னும் ரெண்டு பேக்கு போடாம விஷத்தை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு என்னடா குறை? எந்த குறைச்சலும் இல்ல. இது சனிலியோன் இது இல்ல. இந்த பொண்ணுக்கு என்னடா குறை? எதுவும் இல்ல. அப்ப கல்யாணம் பண்ணிட்டா என்ன? உனக்கு உங்க அப்பா தான் சரிப்பட்டு வருவாரு. பண்ணிக்கிறேன். மனசு மாறிட்டியா? ஆ பண்ணிக்கிறேன். நீ விஷம் குடிச்ச விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன். மாமா அது இல்ல. ஆமா மாமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான். பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதிகமாக ஃபோனில் எதுவும் சொல்லக்கூடாது. உங்கள் பேரை காப்பாற்றிட்டான். டேய் ரூமில் விஷப்பாட்டில் ஏதாவது இருந்தால் தூக்கி போட்டுரு. ம், நீ எனக்கு சரியானவன் இல்லன்னு தோணுச்சு. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நாளைக்கு எனக்கு அண்ணா நகர்ல கல்யாணம். நீ இப்ப எங்க இருக்க? எனக்காக நீ வருவியா? காலையில கல்யாணம் இருக்கு, இப்ப போய் தூங்கினாதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். போமா. என்னடே உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? போய் தூங்கு போ. நீங்க ரொம்ப கிரேட். இல்ல இல்ல இல்ல, உங்க லவ் தான் கிரேட். கடைசி நிமிஷத்துல கூட அவங்களுக்காக நீங்க போறீங்கன்னா அந்த பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவீங்க? ரியலி கிரேட். உங்க லவ் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க போகணும்.
நீ அந்த அளவுக்கு பரிதாபப்பட்டு எங்க லவ் ஜெயிக்க வைக்கணும்னு தேவையில்லை. நீ இங்க இருந்து போனா போதும். நான் போகணும், உங்களுக்கு தான் ப்ராப்ளம், நீங்க தான் போகணும். ஆமா, எனக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு தான் ஸ்டோரிஸும் இருக்கு. ஏன், உனக்கு இல்லையா? நான் அப்படி சொல்லல. எதுக்கு இங்க இருந்து போகணும்னு நினைச்சேன்னு சொல்லு. யாழ் 10 நிமிஷத்துல வந்துருவான், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் யார் இருக்கணும் போகணும்னு. என் அப்பாக்கு நானா உயிர், நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு, மத்தவங்களையும் என்ன எதுவும் சொல்ல விட மாட்டாரு. ஏமா இருமா, சின்ன வயசுல இருந்தா உன் ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் வேணாம், கல்யாணம் ஏன் வேண்டான்னு சொல்லு போதும். நான் ஒன்னும் என் ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் சொல்ல வரல, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ப்ராப்ளம் வந்தது, ஆனா என் ப்ராப்ளம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ கண்டினியூ. என்னோட முடிய வெட்டிட்டா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா, இப்படி இருக்கா, என் முடிய எப்படி பண்ணி வச்சிருக்கா பாரு. என் அம்மாவுக்கு என்ன அடிக்கணும்னாலும் திட்டணும்னாலும் முதல்ல ஞாபகம் வருது என் அப்பா தான். என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்காளோ, திட்டோ எல்லாரும் என்ன திட்டோ, கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் உங்க அப்பா குடுக்கற செல்லம், உனக்குன்னு ஒருத்த வருவான் அவங்கிட்ட வசமா மாட்டுவேன், அப்படி வாய மூடிட்டு இருப்ப, அதையும் நான் பாப்பேன். நீ எங்கம்மா போவ? நிஜமா? பிராமிஸ், வா படுத்துக்கோ வா. பெண்ணாக பிறந்தாலே துன்பம் தானம்மா, மனவாளன் என்ற பெயரினிலே அரக்கண் வந்தா, அடி என்றாவது ஒரு நாள் விடுதலை கிடைக்காதா, முடிவொன்று கிடையாதா. ஏய், உனக்காக தான் பூஜை பண்ணிட்டு இருக்க, பூஜை முடியறதுக்குள்ள சாப்பிட்டுருவியா? இப்படி எல்லாம் பண்ணா சாடிஸ்ட் தான் உனக்கு புருஷனா வருவான். இத்தனை நாளா போராடி நான் ஓஞ்சு போயிட்டேன் டாக்டர் சார். அக்கா நீங்க தேவதக்கா வெக்கமா இல்லையா, ஆம்பளைங்க மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கியே, லாரியா ஓட்ட போற, எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம் இப்பதான் இப்படி பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் உன் தோலை குறிப்பான்ல, அப்ப பாத்துக்கிறேன். என்னங்க சத்தம்? எனக்கு அப்பா என்ன இது? அட ஒண்ணு இல்லம்மா, முதல்ல பையன் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு, பையனுக்கு நல்ல ஜாப், நல்ல ஃபேமிலி, நிறைய சொத்து கூட இருக்குமா? பையனுக்கு அதெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா, பையன் நல்லா இருக்க வேண்டாமா? ஏன், என்னாச்சு? மூக்கு பெருசா இருக்கு. ஓ சரிம்மா. இந்த பையன் நல்லா இருக்கானா? ரைஸ் மில், ஒயின் ஷாப். ஒயின் ஷாப்பா? பழக்கம் இல்லம்மா, ஷாப் மட்டும் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு நாள் பழக்கம் ஆயிடும், எனக்கு இந்த பையன் எல்லாம் வேண்டாம். டாக்டர் அவர் வீட்ல இருக்கிறத விட ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாரு, பொண்டாட்டி விட பேஷண்ட்டுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, எனக்கு டாக்டர் வேண்டாம். ஏம்மா இவன் நல்லா இருக்கான்ல? அப்பா இவன் உட்கார்ந்து இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் பைக்ல, 50-60 எல்லாம் போக மாட்டாங்க, 150-100 தான் போவாங்க, வீட்டுக்கு திரும்பி வருவாங்களான்னு கேரண்டியே இல்ல. என்ன டிராமா பண்ணிட்டு இருக்க? ஆ, இந்த பையனுக்கு எந்த குறையும் இல்ல, அவதான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானா, நீங்களும் தலையாட்டுவீங்களா? ரொம்ப நல்ல சம்பந்தம், விட்டுறாதீங்க.
அவங்க சொல்றது உன்னோட நல்லதுக்கு தானம்மா. பொண்ணு பார்க்க வர சொல்றேன், உனக்கு பிடிச்சாதான் மத்ததெல்லாம். ஓ, சோ உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க யாரும் சந்தோஷமா இல்லைன்னு சொல்ற. சாரிக்கா, அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு கணக்கு போட்டு என் லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. உன்னோடது பயமா இல்ல முட்டாள்தனமானு எனக்கு புரியல. நீ மட்டும்தானா? அந்த பையனோட வாழ்க்கை உன் கையில இல்லையா? அவன் மட்டும் ரிஸ்க் எடுக்கலையா? அவனுக்கும் பயம் இருக்கும், அவனும் மனுஷன் தானே. ஆனா அவன் புருஷன் ஆம்பளை, புருஷன் ஆம்பளை அவங்கதான் உன்னை காதலிப்பாங்க, உன்னோட கைய புடிச்சுக்கிட்டு உன்னோட பயம் எல்லாத்தையும் போக்குவாங்க. அக்கா, உங்க இமேஜினேஷனும் டயலாக்கும் ஹெவியா இருக்கு, ஆனா நீங்க ரியாலிட்டியில இல்ல. அப்படின்னா நீ ரியாலிட்டியில இருக்கியா? நம்ம அப்பா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ எத்தனை நாளைக்கு இப்படி தப்பிப்ப? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொன்னா கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும்ல. ஏங்கா பயமுறுத்துறீங்க? பாத்தியா, நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம அப்பாவே எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு உனக்கு தெரியல. அப்படி இருக்கிறவ புருஷனை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் பேசுற, உன்னோட பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா? அப்படி இருந்தா உங்க ஜெனரேஷனுக்கு 100 ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே, ஒத்துக்குமா? ஓகேல அப்பா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? நல்லா இருக்கீங்களா? ஆ, ஏமா காலையில கல்யாணம் இருக்குல்ல, போய் தூங்குனா தானே காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். போய் தூங்குமா, போ. அக்கா வா, போலாமா? இதை போட்டுக்கோமா? வேண்டாமா. அட, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும், போட்டுக்கோமா. வேணான்னு சொல்கிறேன், ஏன் போடுறீங்க? அறிவு இல்லாமல் நீ இப்படி கத்துவேன்னு தெரியாமல் போட்டுட்டேன். நாளைக்கு உன் புருஷன்கிட்டயும் எப்படி நடந்துக்கோ. உன் தோலை தான் உரிப்பாங்க, தோலை உரிப்பாங்க. மது பயப்படாத, ஒரு 7 மணி நேரம் இப்படியே இருந்தா கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்சா உன் கதை முடிஞ்சிடும். வேண்டாம் மது, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். ஆனா அப்பா அம்மா அப்பான்னு உட்கார்ந்துட்டீனா? தரது 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 தா, தரது 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 தா, தரது 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 தா, தா 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 தாரே தாரே தா. உங்க கதையை கேட்கும் போது நான் இப்படிதான் சிரிச்சேனா? இல்ல இல்ல, நீ சொன்னதுக்காக இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இப்ப நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் வரப்போற மாப்பிள்ள கிட்ட இப்படிதான் உட்கார வச்சு கதை சொல்வியோ? பெட்டர் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லிடு. பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் பிடிக்கலன்னு நான் சப்போர்ட் பண்றேன், கல்யாணம் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அது இப்ப சொல்றது கஷ்டம் தானே? எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதீங்க, முதல்ல இங்கிருந்து போங்க. போட, திரும்பவும் முதல்ல இருந்தா யாரு போகணும்னு இன்னும் கிளியர் ஆகல. ஆமா, நீங்க தான் போகணும். ஏய், அது ஹலோ மச்சான், வந்துட்டேன், மண்டபத்துக்கு வெளியில இருக்க. தரத்து தரது 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 தா, தரது 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 தா, தரது 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 தா 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 தா. டேய் நீ வரியா? இல்லடா, உங்க அப்பா கிட்ட பதில் சொல்றது. நான் எதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியாது. தரத்து ஹே, தரத்து ஹே, தரத்து ஹே, தரத்து ஹே. க
கிருஷ்ணா, நான் வந்துட்டேன். உன் வீட்டுக்கு வெளியே இருக்கேன். வர 2 மினிட்ஸ். ஆ மது, நீ கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கிறியா? அது இங்க கிருஷ்ணா உட்காருவா. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ரவுட். ஏன்? பங்களாதேஷ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சா எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஏன், நீங்க இந்தியன் இல்லையா பங்களாதேஷா? நான் சொல்றது உனக்கு புரியல. என் கிருஷ்ணா எனக்காக எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஓ, பங்களாதேஷ் வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். சொல்லு கிருஷ்ணா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல உங்க அப்பா கிட்ட போய் பேசணுமா? உன் இஷ்டம், எதுவா இருந்தாலும் சொல்லு. போயிடு. போயிட்டு காலையில வரணுமா? இல்ல, இனிமே வரவே வேண்டாம். எனக்கு அசோக் தான் கரெக்டா இருப்பான்னு தோணுது. அம்மா மேல இருந்த கோபத்துல உனக்கு கால் பண்ணிட்டேன். சாரி, இங்கிருந்து போயிடு. நாளைக்கு ஏன் கல்யாணம்? மண்டபத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணாம உன்னை யார் வர சொன்னா? இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா? காமன் சென்ஸா? சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் தூங்கணும். நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல, நம்ம அப்புறம் பேசலாம். உங்களுக்கு அழணும் போல இருந்தா அழுதுருங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. தேங்க்ஸ். எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா? ஆனா நீங்க ஓகேவா? எனக்கு கோவம் வருது. அவளை திட்டணும் போல இருக்கு. அப்ப திட்டுங்க. அவளை ஒரே ஒரு போன் கால் தான், வந்துட்டேன். நீங்க இஷ்டப்படி திட்டுங்க. வீரு,
நீ இங்கே உட்காரு, அவ பின்னாடி போய் உட்காரட்டும். ஓகே. பேரு, ஒரு நிமிஷம் இங்க வரியா? நீயே வா. ஆ சொல்லு. என்னோட திங்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? நானே இல்லாதப்போ என்னோட திங்ஸ் எதுக்கு? அது ரிஸ்க் இல்லையா? என்னைய அடிக்கிறியா? ஏன் உன்னை அடிக்க கூடாதா? வீரு, என் திங்ஸ் ஏதாவது இருக்கா? அடிக்க முடியல கிருஷ்ணா, என்னால முடியல. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நீ என்ன சுத்தமா புரிஞ்சுக்கலன்னு. எனக்கு இப்ப கூட உன் மேல கோவம் வரல, பரிதாபம் தான் வருது. இவ்வளவு கன்ஃபியூஷன்ல நீ எப்படி வாழ்வேன், அவனை எப்படி வாழ விடுவேன்? அதிகமா பேசாத. அதிகமாலாம் பேசல, இருக்கிறதான் பேசுறேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு நாள் போன் பண்ணி, நான் ஹாப்பியா இருக்கேன், நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். போ, போய் தூங்கு. நல்லா கொடுத்தா. ம், சாதாரணமா கொடுக்கல, ரொம்ப நல்லா கொடுத்தா. ஆ, பிளஸ் மீ லேடிஸ். வெல்கம் சார். சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். எனக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப தூரம். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணு யாரு? உன் தம்பிய? எனக்கு தம்பில யாரும் இல்லையே. உனக்கு கல்யாணம் அவசியம் இல்லட. சரிவா, அங்க நம்ம ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? அதுதான் முக்கியம். மாமா, தோட்டத்துல செட்டப்பு பயங்கரமா போட்டிருக்கீங்களே, இது என்னது? என்னோட தலைமையில நடக்கிற இந்த கல்யாணம் இவ்வளவு சீப்பா நடக்குதா? அண்ணா, குடிக்க நல்ல சரக்கும் கடிக்க நல்ல காலும் இல்லண்ணா. உங்க தலைமையில நடக்கிற கல்யாணத்துல அநியாயம் நடந்துச்சுன்னா அநியாயம் நடந்துருச்சு. கட்டிக்கிட்டு இருக்கோம் வரி, கொட்டிக்கிட்டு இருக்கு கோதாவரி, பிராண்ட் மேல பிராண்டா இறக்கி உங்களை சாப்பிட வச்சு டயர்ட் ஆக்குற பாருங்கடா. என்னடா கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய செலவு முழுசா பிராண்டுக்கே கொடுத்துட்டியடா? பிராண்டுக்கு இல்ல, பாட்டில்ஸ்க்கு. அப்ப உள்ள இருக்க லோக்கல் தான் தெரிஞ்சிடுச்சுன்னா? இந்த விஷயம் ரெண்டு பேக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தெரியுமா? நல்ல ஐடியா. வயசுல என்னை விட ரெண்டு வயசு அதிகமே தவிர மத்த எல்லாத்துலயும் லெஸ் தான். டேய் சூர்யா. அப்படின்னா லெஸ்ஸா? லெஸ்ஸா. லைனுக்கு ஒரு தோசை. இட்லி. அடுத்து என்ன? தோசை சொல்லுங்க. ஆ வேண்டாம், என்ன ஆயிலோ என்னமோ, இட்லி சொல்லுங்க. நீங்க இப்போ சென்னை போறீங்களா? இல்ல. அப்படினா நீங்க என்ன சென்னை பஸ்ல ஏத்தி விடுறீங்களா? அப்புறம் பஸ் ஏறினதுமே நீங்க மண்டபத்துக்கு போக மாட்டீங்களா? போக மாட்டீங்க, நம்பிக்கை இருக்கு. இட்லி சொல்லுங்க. இன்னொரு பிளேட் இட்லி. நீங்க எங்க போறீங்க? தெரியல, அவ கொடுத்த ஷாக்ல எனக்கு பிரெயினே வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்க அவங்கள பத்தி யோசிக்காம மறந்துருங்க. சொல்றது ஈஸி,
மறக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தேல ஒரு ஃபோன் கால் மண்டபத்தை விட்டே வந்துட்டேன். இல்லை லவ்வுக்காக யாராவது பேரை மாற்றிப்பாங்களா? எனக்கு தெரியல. வீராங்கிற பேரு பிடிக்கலையா? மாற்றிக்கிறேன்னு சொன்னேன். இந்த அளவுக்கு யாராவது லவ் பண்ணுவாங்களா? நான் பண்ணுறேன் கிறிஸ்டி, உனக்காக என்ன பண்ணணும்? மதம் மாறிடவா? என் பேரை சாகர் ஜோசப்னு மாற்றிக்கிறேன். வேணாம் சாகர். சரி அப்போ ஜோசப், உனக்காக ஒன்லி ஜோசப். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. சின்ன பசங்க லவ்வை பற்றி என்ன தெரியும்? அந்த ஃபீலிங்ஸ் வேற லெவலில் இருக்கும். என்னை பற்றி நினச்சி பார்த்தியா கிறிஸ்டி? நீ என் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ என் கையை பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நீனா எனக்கு பைத்தியம். ப்ளீஸ் கிறிஸ்டி, என்னை விட்டு போகாத கிறிஸ்டி, ப்ளீஸ். இது உங்கள் கதை மாதிரியே தான் இருக்கு. உலகத்தில் ஒவ்வொருத்தனும் இதே வேலையாக தான் இருக்கான் போல. நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது. பாய். உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னாலே என் உயிர் போயிடும் கிறிஸ்டி. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியாதது இவ்வளவு இல்லடா உனக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன வேணாம்னு சொன்னான். உயிரில்லடா, ஒரு முடி கூட போல. ஆனா அவ இருக்கும் போதுதான் என்னோட நிம்மதி மரியாதை எல்லாமே போச்சு. சாரி சிஸ்டர். என்னன்னா நீங்க சாரி கிறிஸ்டி? கிறிஸ்டி ப்ளீஸ் நில்லு. இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த பேசிட்டு இருக்க மாட்டேன். செருப்பாளி அடிப்பேன் கிறிஸ்டி. பரவாயில்ல பிரதர், தண்ணி முதல்ல இப்படிதான் இருக்கும். ஃப்ரீயா விடுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ரெண்டு வருஷம் லவ்னா ஈஸியா பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானா? விடுங்க பிரதர். சொல்றது ஈஸி, நான் விடுறதா கஷ்டம். உன்னோட தி ஸ்டேஜ் 2னா என்னோட தி ஸ்டேஜ் 3. நம்ம ஃபீலிங்ஸுக்கு மதிப்பே இல்லைனா நம்மளோட எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்கண்ணா, நான் வீட்டுக்கு போறேன். அம்மா பயந்துட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியல. ஆ பால சொல்லு. டேய் பொண்ணு உங்கள்கிட்ட தானே இருக்கா? ஆமா. ஏன் அது? என்ன சூரிய நாராயணா, பிரம்மாண்டமா இருக்கு. என் பொண்டாட்டி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பா நமக்கு பையன் பிறப்பான் பையன் பிறப்பான்னு. ஆனா எனக்கு மட்டும் முன்னாடியே தெரியும், என் அம்மா தான் எனக்கு பிறப்பாங்கன்னு. அவங்களே பிறந்துட்டாங்க. மது என் அம்மாடா. என் பொண்ணை யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். என் பொண்டாட்டி கூட நான் அடிச்சிடுவேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். என் அம்மாவை யாராவது ஏதாவது சொன்னால் சும்மா இருப்பனா? இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம். என் வாழ்க்கையில் சொல்லிக்க இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அவ்வளோ நல்லா நடக்குது. எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அட போட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய் நாராயணா, என்னடா ஆச்சு? என்னாச்சு? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எத்தனை பேர் இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் லோ பிபி ஆயிடுச்சு. மது கிட்ட சொல்லிடாத, பயப்படுவா. சரிங்கப்பா, நான் சொல்லல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. சரி வாங்க வாங்க போலாம். எனக்கு சுத்தமா அறிவே இல்லை, அறிவே இல்லை. என்னை பத்தி யோசிச்சேனே தவிர என் அப்பா பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. கடவுள் எனக்கு கொஞ்சம் கூட அறிவே கொடுக்கல. அது அமைதியா இருங்க. என் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எதுவும் ஆகாதுல்ல. திரும்பி போயிடலாமா? கல்யாணத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் போனா போதும். உங்களை அங்க விட்டுட்டு நான் போயிடுறேன். உங்களை எல்லாரும் திட்டுவாங்க. நீங்க வரலனாலும் நான் போயிருப்பேன்ல. திட்டுனா திட்டட்டும். நமக்காக எதுக்கு உங்க அப்பா கஷ்டப்படணும்? இப்போ கிளம்பணும்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க ரீச் ஆயிடலாம். கிளம்பலாமா? போலாம். ஓகே.
டென்ஷனாக இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோண்ணா, இல்லை நீங்கள் மண்டபத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிடுமோண்ணா? ரெண்டுமே தான். ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக டென்ஷன் ஆகலாம்ல, கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த நேரத்தில் ஜோக் பண்ணால் ஹெல்ப் பண்ணுறவங்களை கூட கொலை பண்ண தோணும். ஃபோனில் பாலு தான், உங்கள் அப்பா அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா? நீ அங்கே இல்லைன்னு தெரியறதுக்குள்ளே நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், ப்ராமிஸ். மது, மது, ஏங்கா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு தெரியும்லக்கா, டென்ஷனா இருக்கும் போது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு. இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம், என் வாழ்க்கையில் சொல்லிக்க இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் லோ பிபி ஆயிடுச்சு, மதுகிட்ட சொல்லிட்டு அதை பயப்படுவான். என்னம்மா நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கோம்மா. சூரிய நாராயணன் அவங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லா பிரம்மாண்டமா நடத்துறாருல. மது ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான். அவ்வளோ பெரிய காமெடி நான் என்ன பண்ண? இன்னைக்கு என் லைஃப்ல நடந்தது நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. என்னாச்சு? இன்னைக்கு என் கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கூடயே கல்யாணத்துல இருந்து ஓடிட்டேன். அப்படியா? இப்ப அந்த பையனே என்ன திரும்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் பயமா இருக்கு. ஆஹா, பையனை பார்த்து இல்ல, இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சா. ஒரு ராத்திரியில எனக்கு கல்யாணத்து மேல கிளாரிட்டியே இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆயிட்டேன். அப்புறம் முன்னாடி என்ன நடக்கணும் யோசிக்காம அங்கிருந்தும் வந்துட்டேன். கடவுள் உனக்கு பிரெயின் கொடுக்கல இல்ல? முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல நீ தான் சொன்ன. ஆமா கரெக்ட் தான், எனக்கு பிரெயினே இல்ல, நீங்க மட்டும் ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா? எந்த அளவுக்கு லவ் பண்ண, ஆனா அவ மது போதும், அவளுக்காக பேரை மாத்திட்டேன், அவளுக்காக என்ன பண்ணவும் ரெடியா இல்ல. வேண்டாம்னு சொன்னேன், அது ஜோக் பண்ற விஷயம் இல்ல. அப்போ நான் இப்படி வந்தது மட்டும் ஜோக்கா? நான் கதை சொல்லும்போது கூட இப்படி தான் சிரிச்சீங்க. அது கவர் பண்ணாதீங்க, உங்க ஃபீலிங்கும் இதுதான். சரி, அதான் என் ஃபீலிங், அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு எல்லாத்து மேலயும் ஒரு ஃபிக்ஸட் ஒபினியன், ஒரு டாக கொடுத்துறாங்க. நீ புருஷங்களுக்கு கொடுத்திருக்கே இவங்க இப்படிதான். ஆமா போட்டிருக்கேன் தான். இப்போ நீங்க போடலையா பொண்ணுங்க மேல ஃபிக்ஸ் டாக்? நான் எக்ஸ்பீரியன்ஸோட பேசிக்கிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி ஃபியூச்சரை யூகிச்சுக்கல. நான் உன்ன ஃபியூச்சரை யூகிக்கல, என்னோட பயத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? டிவி சீரியல்ஸா? டிவி சீரியல்ஸ் கூட ரியல் லைஃப பார்த்து தான் எடுக்கறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதிகமா காட்றாங்க. எப்படியும் ஒன்னு எங்க ப்ராப்ளம அட்ரஸ் பண்றாங்க. நீங்க அதிகமா பாப்பீங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் எடுக்கறாங்க. ஏன், புருஷங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? அவங்க மனுஷங்க இல்லையா? நீங்க தான் ப்ராப்ளம உருவாக்குறீங்க, உங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம்? இதான் ஒரு நாலேஜ், உங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ண. என்னோட ஃபீலிங்கும் அதேதான், தேவையில்லாதவங்க கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட். ஏதாவது சொன்னியா? உங்ககிட்ட போய் பேசின பிறகு எனக்கு தான் அறிவு இல்ல. சாரி சாரி. நான் தான் அதிகமா பேசிட்டேன், சாரி. மாதிரி நல்லவர் யாருமே இல்லைன்னு நினைப்பேன். ஆனா என் அம்மாவோட விஷயத்துல என் அப்பாவை, அவருக்கு கோபம் வந்தா அம்மாவை போட்டு அடிச்சிருவாரு. உலகத்துல எதுவுமே ஐடியலா இருக்காது மது, பெர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கோபம் சண்டை எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே. அதுக்காக உங்க அப்பா பண்றதும் இல்லை சீரியலை காட்டுறது சரின்னு நான் சொல்ல வரல. ஆனால் உனக்கு வரப்போகிற புருஷனும் அப்படி தான் இருப்பான்னு, லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னரை மிஸ் பண்ணாத. மெல்லமாய் மெல்ல நாள் காலமும் மாறுமாய்,
கொஞ்சமாய் கொஞ்சமாய் பயணமும் மாற்றுமா, நின்றது கொஞ்சம் தானே தொடர்வது பயணம் தானே, கடைசியில் இதுதானோ யாரது அறிவாரோ, சீக்கிரம் இருளது நீக்கி கற்பனை கனவினை தேடு, போகிற போக்கில கொஞ்சம் மாறிடும் மனசுதான். அடடா உள்ளுக்குள்ளே புதுவித போதை தாக்குதே, ஏதோ நட்பும் மீது இன்னாலும் பொன்னாராய் மாறப்போகுது தன்னாரே, பாசம் பாசம் தரும். அடடா உள்ளுக்குள்ளே புதுவித போதை தன்னாலே, ஏதோ நட்பும் மீது இன்னாலும் பொன்னாராய் மாறப்போகுது தன்னாரே, பாசம் வாசம் தரும். மெல்லமாய் மெல்லமாய் காலமும் மாறுமா, கொஞ்சமாய் கொஞ்சமாய் பயணமும் மாற்றுமா. மண்டபம் அழகா இருக்குல்ல, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு ஜென்மமும் ஒன்னு சேருவோம். நான் சொல்லல, மாமா சொன்னாரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த தோரணங்கள், நமக்கு கேக்குற வாத்தியங்கள், இங்க கூடியிருக்க ஜனங்க, அப்புறம் கிஃப்ட், வேற என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அதான் கல்யாணம். இப்ப அதானே நடக்க போகுது? ஒருவேளை வராம போயிட்டா, அவங்க ரெண்டு பேரும் வரலன்னா கல்யாணம் நின்னு போயிடுது. என்ன உளறிட்டு இருக்க? ஒருவேளை இது எல்லாமே வேஸ்ட் தானே? டேய் பாலு, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒருவேளை அப்படி நடந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பாக்கும் செலவு மிச்சம், எங்க அப்பாக்கும் செலவு மிச்சம். இவ்வளவு கிராண்டா கல்யாணம் நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கும்ல? பையன் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச திருப்தி அவங்க அப்பாவுக்கு இருக்கும்ல? இத்தனை பேருக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண திருப்தி எனக்கும் இருக்கும்ல? டேய் பாலு, கேட்டுட்டு இருக்கன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்ச வாய உடைச்சிருவேன். காலையில வரைக்கும் வெயிட் பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 மினிட்ஸ். உள்ள வாஷ்ரூம் நல்லா தான் இருக்கும். போலாமா? இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப விழுந்துருச்சு. தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்ப எப்படி இருக்கு? கார் நான் ஓட்டுடுமா? உனக்கு டிரைவிங் தெரியுமா? உங்களை விட நல்லாவே தெரியும். உன் டிரைவிங்கை காட்ட தான் என் கண்ணில் ஊத்துனியா?
நல்லா தான் ஓட்டுறேன். சொன்னால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுவேன், அதான் கியர் கொஞ்சம் ரஃபா விடும். எவ்வளோ ஃபாஸ்டா போனாலும் கியர் போட்டா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. சென்னையில நான் ரேஸ் கார்லாம் ஓட்டியிருக்கேன் தெரியுமா? நான் இந்த காரையே ரேஸ் கார் மாதிரி ஓட்டுவேன் தெரியுமா? அப்படியா? அப்புறம் அம்மா தாயே, உன் டேலண்ட் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவா போறியா? ரோட்ஸ் எல்லாம் நல்லா இல்லை, அப்புறம் பிரேக்கும் ஸ்மூத்தாக இல்லை, அதான் ஸ்லோ பண்ண. சின்ன பசங்களை விட ரொம்ப மோசம்னி. ஆடு செத்து போயிடுச்சு. மனைவி அது அவன் உயிரடா. உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா தோஷம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த தோஷம் போறதுக்கு இத கட்டிக்கணும்னு சொன்னீங்க. நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணேன். பணம் நான் கொடுத்தேன் சார், விட்டுருங்க. போனது உயிரே, உயிரை திரும்பி கொடுப்பியா? பணம் வேண்டாம். சேது, நம்ம சம்பிரதாயப்படி இவ தான் கல்யாண பொண்ணு. மூணு ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்தையே திருவிழா கோலமாக்கு, உன் தோஷம் எல்லாம் போயிடும். அப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமா?
ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். என்ன கல்யாணம்? உங்களுக்கு வேணும்னா 1000 ஆடு வாங்கி தரேன், அந்த பொண்ணை விட்டுருங்க. முடியாது, உயிரை எடுத்தவங்க தான் அந்த உயிரோட கடமையை நிறைவேற்றி ஆகணும். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியுதா? உடனே விடலனா அந்த ஆடு பக்கத்தில் இவனை படுக்க வச்சிருவேன். பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம். இந்த மாதிரி நிறைய நிறைய சினிமால வருது. இவன் கழுத்துல குத்துற சீன் ஏதாச்சும் வந்திருக்கா? டேய், விடுறீங்களா இவனை? குத்தவா? நான் விட்டுடுறேன். மது, நீ வா. அண்ணா, இந்த சீன் தமிழ்ல வந்திருக்கு, தெலுங்குல வந்திருக்கு, ஹிந்தில வந்திருக்கு, கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? இந்த சீன் எந்த சினிமாலயும் வரலனா? சேது, முகூர்த்த நேரம் முடிய போகுது, குடிங்கடா. விட்டுருங்கடா ப்ளீஸ். சேது, இப்ப இதுக்கு தாலி கட்டு. ஹலோ டே, அங்கே என்ன நடக்குது? இது வரைக்கும் எதுவும் நடக்கலப்பா, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிளாஸ்ட் ஆக போகுது. அது பொண்ணு ரூம்லையா பையன் ரூம்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொல்கிறத கவனமாக கேளு, அங்கே எந்த பிளாஸ்ட்டும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அது ஏன் ரூமில் தான் நடக்கணும், பொண்ணு ரூமில் இல்லை. சாரி மச்சான், நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. டே, நான் சொன்னது உனக்கு புரியலன்னா பரவாயில்ல, நான் செய்ய சொன்னது புரிஞ்சுதா மச்சான்? டே, நான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், பிளாஸ்ட் ஆகக்கூடாது. ஆ, புரிஞ்சிருச்சு. ஆ, ஆனா அது கஷ்டம். டேய், ஒரு அரை மணி நேரத்துக்குடா ப்ளீஸ். ஆ, சரி சரி, போலாமா? எதுக்கு அடிக்கிற? உனக்கு அறிவு இருக்கா? செத்து போயிருந்தா நான் எவ்வளவு கத்து நான் உனக்கு கேட்கவே இல்லையா? எவனா ஒருத்த உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான், அதை பாத்துட்டு இருக்க சொல்றியா? போனா போட்டு உயிர் தானே? போனா போகட்டுமா, என்ன பேசுறீங்க, என்ன பேசுற? போனா போகட்டுமா, அடிக்காம பேசு. எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ராட்சச மாதிரி இருந்தானுங்க, உன்னை கொன்னுடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எவ்வளவு வாட்டி கத்துன ஒரு முறை கூட நான் சொன்னது கேட்கலையா? அது இல்ல மது, அவன் உனக்கு தாலி கட்டிட்டா? கட்டினா கட்டட்டும், உன் உயிரை விட ஒண்ணும் அது பெருசு இல்ல. என்ன பெருசு இல்ல? அவன் மட்டும் தாலி கட்டி இருக்கட்டும், அவன் கை கால வெட்டி இருப்பேன். பொறுக்கி பசங்க. ஓ, நீ வெட்டியிருப்பல, நீ பெரிய ஹீரோ இல்ல, அதை நான் மறந்துட்டேன். மது, தேவையில்லாம பேசாத. நான் இல்ல, நீ தான் பேசிட்டு இருக்க. வெட்டிடுவேன், குத்திடுவானே.
இந்த பொண்ணுங்களே இப்படிதான். என்ன? ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொன்னியோ அது எனக்கு கேட்டுச்சு. ஆமா சொன்னேன். இந்த பொண்ணுங்களா ஏன் இப்படி சூனிய வச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏய் இங்க வா. ஐயோ இவர்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. பாத்தியா டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? ஆ சூப்பரா இருக்கு. பொண்ணு பாத்தியா? பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப அருமையானவங்க. ஆமாமா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்லையா பின்ன உன் ஃப்ரெண்ட ஒழுக்கமா வளர்த்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது. என்ன வளர்த்து என்ன பிரயோஜனம்? அவன் தான் ஓடி போயிட்டானே. என்ன? ஆ லைட்டு சூப்பர். டைம் ஆயிடுச்சு. அது எழுப்பணும்டா. இல்ல இல்லையா அவன் இன்னும் எழுந்துக்கல. மாப்பிள்ளையோட பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல அதான் ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, யாராவது வந்து எழுப்புவாங்களா என்னன்னு. ஆமால எனக்கும் அதான் டென்ஷனா இருக்கு. எங்க போனோம்? கிருஷ்ணா நகருக்கு ரெண்டு டிக்கெட். பின்னாடி போய் உட்காருங்க. எனக்கு பயம் வந்துடும். எனக்கு சண்டைனாலே பயம் வந்துடும். எங்கேயாவது சண்டை நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பக்கம் கூட நான் போக மாட்டேன். கிருஷ்ணாக்காக நான் அடிக்க போய் நாலு பேர்கிட்ட அடி வாங்கினது தான் மிச்சம். அதுதான் நான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவனுங்க கை காலை உடச்சிடலான்னு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. கல்யாணம் பண்ணிக்க என்ன நம்பலைனாலும் அங்கிருந்து என்ன நம்பி வந்திருக்க மது. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த வழி எனக்கு லைஃப் லாங் இருந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க? கல்யாணம் பண்ணிருப்பாங்க, திருவிழாக்கு அப்புறம் விட்டுருப்பாங்க. அதுக்காக நீ இவ்வளவு அடி வாங்கணுமா? கரெக்ட் தான் மது. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ பயப்படுற. ஆனா உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம், ஒருவேளை அவன் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு பயமா இல்லையா? பயமா இருந்துச்சு, அழுகு கூட வந்துச்சு. ஆனா உன் உயிரை விட பெருசு இல்லைல்ல. நீ ரொம்ப நல்ல பொண்ணு மது. உன்னை மாதிரி யாருமே இல்லை. ஒரு வேளை இருந்தாலும் என் லைஃப்பில் வரமாட்டாங்க. விராது, டென்ஷன் ஆகாத. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம போயிடுவோம். வந்துருவாங்கல்ல? கொஞ்ச நேரம் தான், கண்டிப்பாக வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. யாரோ வராங்க. சித்தி, நான் கொடுத்துட்றேன் மதுக்கு. இல்லைம்மா நான் போய் கொடுத்துட்றேன். பரவாயில்ல, நானே போட்டு விடுறேன். இப்படி கத்துறேன். அவன் வாஷ்ரூம்ல இருக்கான். அவன் வாஷ்ரூம்ல இருக்கானா இல்லை வேற ரூம்ல இருக்கானான்னு எனக்கு தெரியும், நீ சமாளிக்காத. அவன் உள்ள இல்லைன்னு தெரியும், வேற எங்க இருக்கானோ தெரியும். அது எப்படி மாமா? நான் வேலாயுதோண்டா, என்னென்ன சிவப்பு சொக்கான்னு நினைச்சியா? நீ இங்கே காவலுக்கு, அவன் அங்கே காவலுக்கு. இல்லை மாமா வந்துடுவோம். வரலன்னா அங்கேயே இருக்க சொல்ற. ஏண்டா அதுக்கு கூட நேரங்காலம்னு ஒன்று இருக்குடா. இருந்தாலும் இவ்வளோ நேரம்னா மாப்பிள்ள பலசாலி தான். நீங்கள் எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் அதை பற்றி தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய் அவங்களுக்கு டைம் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் இல்லை, ரெடி ஆகணும்ல. ஏங்க அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் அவங்கள ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க. அப்போனா அவன் ரொம்ப டயர்டாக வருவான், ரெட் புல்லை கொடுத்து பலத்தை ஏற்றிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகூர்த்தம். நீ மட்டும் தானா? அந்த பையனோட வாழ்க்கை உன் கையில் இல்லையா? அவன் மட்டும் ரிஸ்க் எடுக்கலையா? அவனுக்கும் பயம் இருக்கும். எனக்கு சண்டைனாலே ரொம்ப பயம் அது.
எங்கேயாவது சண்டை நடந்தா அந்த பக்கம் கூட நான் போக மாட்டேன். ஆனா அவன் புருஷன் ஆம்பளை, அவங்கதான் உன்னை காதலிப்பாங்க. உன்னோட கைய புடிச்சுக்கிட்டே உன்னோட பயம் எல்லாத்தையும் போக்குவாங்க. ஏதோ கதைகளில் திருப்பங்கள் தினம் அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணாதீங்க. எல்லாரும் பையனுக்கு பிடிக்கல, அதனால்தான் அவன் மண்டபம் வரைக்கும் வந்து ஓடி போயிட்டான்னு நினைப்பாங்க. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கூட்டிட்டு போங்க. ஏதோ கதைகளில் திருப்பங்கள் தினம் முடிவினை தேடுது நேரம். என்ன மச்சான் கன்ஃபியூஷன், எனக்கு ஒன்றும் புரியலையே. கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லடா, எனக்கு என்ன வேணும்னு இப்போ தான் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காரை பற்றி கேட்டால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, கார் எங்க? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், வா போய் எடுத்துகிட்டு வரலாம். நான் வரல, ஆல்ரெடி எனக்கு ஸ்வேதா வெயிட் பண்ணுறேன். பாய். இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்க? கல்யாணம் தான் நடக்க போறது இல்லையே, இனிமே உன் கல்யாணத்துல தலையிட மாட்டேன். எனக்கு அவன என்ன, நான் அவன வேணான்னு நினைக்கிறக்கா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடக்குது? உண்மையா பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குக்கா, உண்மையா பிடிச்சிருக்க. ஆனா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவனே நினைச்சுக்கிட்டான். நீ சொல்லிருக்கலாம்ல, தைரியம் வந்து சொல்றதுக்குள்ள நீ வந்து என்ன அடிச்சிட்ட. கல்யாணம் பிடிக்கலங்கிறப்போ என்ன ஒத்துக்க வச்ச, இப்போ அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பிடிச்சிருக்கு, அவன் கூட சேர்ந்து வாழ எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க ஐயர் கூப்பிட்டு இருக்காரு, இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? இது அழற நேரம் கிடையாது, கல்யாணம். அக்கா தங்கச்சி பாசெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க.
எங்கடா போற? மாமா, புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நாலு செவத்துக்குள்ளன்னு நினைச்சேன், ஆனா வெட்ட வெளியில நீ இந்த மாதிரி உருண்டு பிறண்டு. என்ன சொல்றீங்க மாமா? நீ பிறந்தப்ப நீ ஏன் கலர்ல இருக்கியன்னு நான் கவலை பண்ணல, ஆனா என்ன மாதிரி புத்தி இருக்குன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுரா. மாமா, மாமா, என்ன என்ன? உனக்கும் என்ன மாதிரி ஸ்டாமினா இருக்கு, ஆனா நான் இப்படி எல்லாம் பண்ணலடா. வாய்ப்பு கிடைக்காமலாம் இல்ல, ஆனா ஒரு கடமை, ஒரு பொறுப்பு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நீயும் இருக்கணும். வா, சொல்றத கேளுங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நீ இப்படி சொல்வேன் எனக்கு தெரியும்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தா இப்படிதான். கல்யாணத்துல விருப்பம் இருக்காது, அதுக்காக நான் சும்மாலா இருக்க முடியாது. அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறியே ஆகணும், நீ கட்டியே ஆகணும். மாமா, உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேக்குறேன். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா. இல்லடா, அப்படி பேசாத. ஒரு பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. மாமா, நான் சீரியஸா சொல்றேன், என்ன விட்டுருங்க. என்னடா விடணும்ன்ற, பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்ட. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இல்ல. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? இப்ப சொல்ற, நல்லா கேளு. மேல இருக்க வானம் கீழே வந்தாலும், ஆத்துல சுனாமி வந்தாலும், உங்க அப்பாவே இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னாலும், இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும், நடத்தி வைப்பேன். இதுதான் என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். வா போலாம். சாரி மது, எல்லாம் மாமாவாலதான். நீ டென்ஷன் ஆகாத, கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன். முடிய போகுது. அவ்வளவுதான், இதான் என் கதை. எந்த கல்யாணம் வேணான்னு நான் ஓடி போனோம், அதே கல்யாணம் அதே முகூர்த்தத்தில் நடந்துருச்சு. கடவுள் நேரடியாலாம் சொல்ல மாட்டாரு, அடிபடுற மாதிரி செய்வாரு, அவரே மருந்து போட்டு விட்டுருவாரு. நான் எவ்வளோ லக்கின்னு தெரிஞ்சுக்க, இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த ரெண்டத்தையும் கொடுத்தாரு. என்னை நேசிக்கிறவங்க அவங்க எனக்கு கொடுத்த புது உறவு, என்னை சுற்றி நடக்கிற இந்த திருவிழா, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இந்த பொண்ணு, இவ்வளோ அழகா, இவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா என் கல்யாணம் ஒன்றும் சாதாரணமாக நடக்கலை, ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. அடி கூட பட்டுச்சு, ஆனாலும் பரவாயில்ல, கடவுளே வில்ல உடைச்சி ஜெயிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் என்ன, ஜஸ்ட் ஒரு மனுஷன் தானே. என் பேர் வீரேந்திரா, என் வைஃப் மது. இதே கதைகளின் திருப்பங்கள் தினம் முடிவினை தேடுது நேரம். இதே பலவித கதைகளின் சாபம் கணம், அது ஒரு தனியார் பாட்டம். இதோ மனசது புதுவித போதை தாக்குது நட்பும் இது, இந்நாளும் பொன்னாலே மாறப்போவே.
கொடுப்பது தன்னாலே சுவாசம் வாசம் தரும் அடடா உள்ளுக்குள்ளே புதுவித போதை தாக்குதே ஏதோ நட்பும் இது இன்னாலும் பொன்னாலே மாறப்போகுது தன்னாலே சுவாசம் வாசம் தரும்